மீண்டும் ஏதேன் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். இது வரைக்கும் வராததெல்லாம் உங்க கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் பெறாததெல்லாம் நீங்க பெற போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை கூட நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். சும்மா உதறி தள்ளுறது, விட்டு விடுறது, இது மதம் சொல்லுது. ஆனா கடவுள் உங்களை விட்டு விட கூப்பிடல, உங்களை சுதந்திரிப்பதற்காக கூப்பிட்டு இருக்கிறார். ஆமென். இன்ஹெரிட், பொசஸ் யுவர் பொசிஷன், பொசஸ் யுவர் பொசிஷன். உங்களுக்காக கிறிஸ்து இயேசுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை, நன்மைகளை எடுத்துக்கொள்ளும்படி தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் விட்டு விட்ட நாட்கள், இழந்த நாட்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடிந்து போனது. இனி சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற நாட்களாக இருக்கிறது. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வார். இந்த காலையில் சொல்றேன், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். தேவன் மீட்கிற தேவன். தேவனுடைய மீட்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இனி மனிதன் இழந்த நிலையில் இருக்க மாட்டான். இழந்ததையெல்லாம் 70 மடங்கா அவன் திரும்ப பெறும் காலமாக இது இருக்கிறது. ஏதேனை இழந்தான், ஆனால் சொல்கிறாரு மறுபடியும் ஏதேன் வருது அப்படின்னாரு. அதான் கோஸ்பலுங்க. பாவம் செய்த போது மனிதன் பரலோகத்தை இழக்கவில்லை. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உங்க பைபிள்ல போட்டிருக்கா, பாவம் செய்த போது மனிதன் எதை தான் இழந்தான், அவனுக்கு சொந்தமா இருந்த தோட்டத்தை கரெக்டா சொல்லலாம், பூமியை தான் என்ன பண்ணான், இழந்தான். அப்போ இப்ப நம்ம கூப்பிட்டுட்டு உனக்கு பரலோகத்தை தருவார். பரலோகத்தை நான் எப்ப பாஸ் இழந்தேன் பார்த்தப்பா சொல்லுங்க. நீங்க பரலோகத்தை இழக்கவே இல்லையே. தருவேன். பரலோகத்தை பத்தி உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கார் பரலோகத்திலே உனக்கு, அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நம்ம பண்ணது. அவர் சொன்னது என்னன்னா, எந்த தோட்டத்தை விட்டு நீ வெளியே வந்தையோ அந்த ஏதேன் மீண்டும் வருகிறது. ஏதேன் மீண்டும் வருகிறது. தட் இஸ் அ காஸ்பல். மீண்டும் ஏதேன் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். பக்கத்துப்பா சொல்லுங்க, ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். நல்ல புண்ணு விளையிற பூமி புல்லு கூட முளைக்காத பூமியா மாறிச்சுல. ஆனா இப்ப ஈடன்ஸ் ரிட்டர்ன்னா என்ன ஆகும்னா, மறுபடியும் பொன் விளையும். ஆமே. மறுபடியும் இழந்ததை விட பல மடங்கு காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். அங்க பாருங்க, கத்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதோட நிறுத்திட மாட்டார். கிறிஸ்தவ பிரசங்கம் வெறும் ஆறுதலின் பிரசங்கம் மட்டுமல்ல, அது மாறுதலின் பிரசங்கமா இருக்கிறது. ஆமென். கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அதின் பாலான ஸ்தலங்களை ஆறுதல் தேறுதல் அடைய செய்து, அதின் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதின் அவாந்தர வெளியே கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். அப்படின்னா என்னன்னா, விட்ட தோட்டத்தை இழந்த ஏதேன நீ திரும்பியும் பெற போற. அதுதான், அதுதான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம். ஆமென். உங்க வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையா மனிதர்கள் லூஸ் பண்ணது விட்டது அந்த நாளெல்லாம் இனிமே கிடையாது. இனிமே மீட்பின் நாட்களாக இருக்கிறது. ஆமேன். இனி விடுதலையின் வருஷங்களாய் உங்களுக்கு இருக்கிறது. ஆமேன். ஹாலேலூயா. மீட்பின் நாட்கள், விடுதலையின் வருஷம்னு என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் வராததெல்லாம் உங்க கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் பெறாததெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். தலைமுறை தலைமுறையாய் தவறவிட்ட ஆசீர்வாதங்களை கூட நீங்கள் எடுக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமேன்.